ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபால சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அறநிலைத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் கல்வி தகுதி என்ன அப்படின்னு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,000 58,600 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளமாக வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைட் டாப்பில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர். மூணாவது, தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நிரந்தர முகவரி. இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் ஆர் பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க வித் பின்கோடோட. அதுக்கடுத்தது உங்களோட கைபேசி எண் என்னவோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடியும் கிளியராக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட பிறந்த நாள், அந்த டேட் ஆஃப் பர்த் என்ன மற்றும் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட மதம் மற்றும் உங்களோட சாதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது ஒரு என்ஓசி வந்து ஒரு டாக்டர்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றி ஒரு என்ஓசி. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் கலரில் சைன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அவர்கிட்டையும் ஒரு என்ஓசி வாங்கி அதையும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அது வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை அதெல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிச்சுருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் உறுதிமொழியில் படித்து பார்த்துட்டு இடம் மற்றும் நாளில் டேட் மற்றும் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரன் கையொப்பம், அந்த இடத்துல உங்களோட கையெழுத்தை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளருக்கான வேலை. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இரண்டாவது, அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன், உதவியாளர் எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஐடி எலக்ட்ரிஷியனில் ஒயர்மேன் ட்ரேடில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். உதவி பரஸ்கரம், இதுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. கூடவே உங்களுக்கு நெய்வேத்தியம் அதெல்லாம் வந்து செய்ய தெரிஞ்சிருக்கணும், பிரசாதம் செய்ய தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்தானிகம், இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கூடவே ரிலவன் ஃபீடுக்கு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட வயது வரம்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு, எல்லா வேலை வாய்ப்புக்குமே, இந்த 4 விதமான வேலை வாய்ப்புக்குமே மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 18,500 முதல் 58,600 ரூபாயும், அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியனுக்கு 16,600 முதல் 52,400 ரூபாயும், உதவி பரஸ்கரம் மற்றும் ஸ்தானிகம் இது ரெண்டுக்குமே 10,000 முதல் 31,500 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளமாக வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ அல்லது ரிட்டன் எக்ஸாம் எது வேணாலும் வைக்கலாம், வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது ரெண்டுலேயும் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து வழங்குவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. எல்லாமே ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா,
அது கீழேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கிளியராக படிச்சுக்கோங்க. கடைசி பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. கூடவே என்ஓசி டாக்டர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிக்கோங்க உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸை பற்றி. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற எல்லா இதுவுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் மறக்காமல் அந்த கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட என்ஓசி வாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயுமே மறக்காமல் அவங்கக்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் வாங்கிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை வச்சு தபால் மூலிமா அனுப்புங்க. அந்த க்ரீன் இங்கில் இருக்க ஒரிஜினலாக நீங்கள் தபால் மூலிமா அனுப்பிச்சிடாதீங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், சுவாமி மலை, 612-302 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு 30 நாள் டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கும்பகோணம் மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா? அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாங்கன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.